ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களை சிங்கம் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ உங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிற வீடியோ தான். ஸோ எனக்குன்னு எப்படி நான் வந்து இந்த கேமில் படிப்படியாக முன்னேறினேன் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே கேஸ், இந்த வீடியோ ஒவ்வொருக்கும் பயங்கரமாக இருக்க போதே. ஸோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோ தான். ஸோ ஒன்றுமே இல்லாதப்ப இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன இடையாளத்தை எப்படி ஏற்படுத்திட்டு அப்படின்றது இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா, ப்ரோ ஒன் டே வில் அச்சீவ் ப்ரோ அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு வெறித்தனமாக ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த கேம்லேயா இருக்கட்டும் வாழ்க்கையில் இருக்கட்டும் சாதிக்கிற வெறி இருக்குது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி வெறி இருந்தால் கண்டிப்பாக போடுங்க, வெறி இல்லைனாலும் இதுக்கப்புறம் ஏற்படுத்திக்கங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு யார் அவனை பார்க்கலன்னா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும். ஓகே கைஸ், ஃபஸ்ட் வந்து நான் கேம் ஏற்றிட்டேன். ஓகேவா, கேம்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் எனக்கு ஒன்று நினப்பு இருக்குது. ஸோ எங்கே இறங்கினா, நம்ம ஃபேக்ட்ரிக்கு கீழே வந்து அந்த டவர்லாம் இருக்குது தெரியுமா, அங்கே தான் இறங்கினேன். ஸோ இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்த் குறைஞ்சிட்டே இருந்துச்சு, எனக்கு என்ன கேம்னே புரியலை. நான் என்ன நினச்சேன்னா வைங்களா, ஸோ வந்து ஒரு ஃப்ளைட் வந்து நம்மளை இறக்கி விட்டுருவோம், அந்த டேஞ்சர் ஜோன்லாம் வந்துடுது தெரியுமா. ஸோ நான் கரெக்டாக வந்து அந்த இடத்துல டேஞ்சர் சொன்னச்சு, எனக்கு மூவ் பண்ணியே தெரியல. நான் போயிட்டு அழகாக வந்து அந்த தவறு எழுதி உட்காந்துட்டேன். எனக்கு அது என்ன கேம்னே ஃபஸ்ட்டு தெரியல, என்னடா இது கேம் இருக்குது யாரையும் கண்டுக்கமே தெரியல, என்ன கேம்னே தெரியாமல் நான் இறங்கினேன். ஸோ நான் நினச்சேன் ஜிடிஏ மாதிரி வந்து நம்ம போயிட்டு அதையும் அடிச்சுக்கொண்டு ஜாலியாக வண்டியெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு செம்மையாக இருக்கும்டா, உன்னை வந்து ஒரு தீவில் இறக்கி விட்ருவாங்க, உங்க கூட 50 பேர் இறங்கிடுவாங்க, ஜாலியாக சொல்லலாண்டா மாப்பிள அப்படின்ட்டு நம்ம பேலூரில் நான் கெடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்மளோட ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் விளாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு அவங்க பாட்டுக்கு எந்த இதோ சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நான் வந்து 15 கிலோ எடுத்தேன், 14 கிலோ எடுத்தது, ஆனால் என்னால் வந்து 6 கிலோ 7 கிலோ எடுத்தது. நான் நினச்சேன் நான் தான் ப்ரோ பிளேயர் கிளாஸில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தெரிஞ்சு அவங்க எனக்கு ஒரு இன்னொரு டிப் சொல்லி கொடுத்தாங்க, இது அப்படி இல்லை மாப்பிள, நீ வந்து ஃப்ளைட் வந்தோடனே ஸ்டார்டிங்கில் இறங்கிருமாப்பா, அப்போ தான் நிறைய கிலோ எடுக்க முடியும். ஏன்னா நீ ஸ்டார்டிங்கில் இறங்கிட்டா நீ தான் ஃபஸ்ட்டு கண்ணு எடுப்ப எல்லாருக்கும் முன்னாடியும், நீ ஃபஸ்ட்டு கண்ணு எடுத்து அதிலேயே சுட்டி தெரியலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இன்னொரு ஸ்டடி சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா இந்த வந்து வீட்டில் இறங்குறத விட்டுட்டேன். நான் என்ன திரும்ப பண்ணேன், ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு வீட்டில் இறங்கினா கண் எடுத்து அதே வீட்டில் உட்காந்துடும் அப்படின்னு விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கள்டே கற்றுக்கிட்டு, ஸோ ஸ்டார்டிங்கில் இறங்கிறது மில்லு தாங்க, எல்லா மேட்சும் மில்லில் இறங்கி கண் அடைஞ்சி செமையாக விளாண்டுட்டு இருப்பேன். ஸோ போக போக தான் கேம் புரிஞ்சிச்சு, போக போக தான் அந்த ரேங்க் புரிஞ்சிச்சு. ஸோ வந்து எனக்கு வந்து ஸ்குவாட்லாம் ஒன்றுமே கிடையாது, சோலோவில் தான், சோலோ மட்டும்தான் விளாடுவேன். ஸோ என் பசங்களை கூட வந்து டீம் போட்டு விளாட கூட எங்களுக்கு தெரியாது, அப்போலாம் அந்த டீம் கோட்லாம் கிடையவே கிடையாது, சோலோ மட்டும் தான் கைஸ் விளாடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வந்து நிறைய ரேங்க்லாம் புஷ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நிறைய சீசனுங்க டைமண்ட் 3 வரைக்கும் மட்டும் தான் என்னால் போக முடியும், டைமண்ட் 3க்கு மேலே என்னால் மூவ் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா கேம்லாம் செம்மையாக விளாடுவேன், இங்கே இருங்க என்ன மாதிரி அப்போல்லாம் ஹிட் சிட்ட பெற்றாட்டு யாரெல்லாம் அடிக்க முடியாது. நான் சும்மா சொல்ல கிடையாது, என்னோடய பழைய வீடியோ போய் பாருங்கள். ஸோ அடி தரமாக இருக்கும், அப்படியே ஓப்பனில் நிற்பேன், என்ன சுட்டா என்ன சிட்ட பெற்றாட்டு போடாமல் அப்போ வெளியே அப்படின்ட்டு தலையை தட்டி விடுவேன். ஸோ அப்போலாம் வந்து செம்மையாக விளாடும். ஸோ முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ரூவாக்கு வந்து அப்போ வந்து வெறும் சிட்ட பெற்றாட் மாண்டேஜ் தான் போட்டுட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஓ இப்படி தான் அப்படியே அடிக்கணுமா அப்படின்ட்டு செம்மையாக கற்றுக்கிட்டோம். பயங்கரமாக சிட்ட படிப்போம், அப்போலாம் நம்மளை வந்து லாங் ரேஞ்சில் நம்மளை வந்து தொட கூட முடியாது, பயங்கரமாக சிட்ட பெற்றாட் அடிப்போம். ஸோ சிட்ட பெற்றாட் மட்டுமே வச்சு நான் வந்து சோலோவில் அப்படியே வந்து டைமண்ட் 3 வரையும் போவேன். அதுக்கு மேலே வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி விளையாட தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஸ்குவாட் மேக் பண்ணேன், ஸ்குவாட்னா கேம் ஃப்ரெண்டு. ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா வந்து கோகித்னு ஒருத்தர், அவர் தான் ரேங்க் புஷ் கற்றுக் கொடுத்தது. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரேங்க் புஷ்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தது கோகித் அப்படின்றவர் தான். இப்போ ஒரு கேமில் விளையாடுறது கிடையாது, பட் அவரோட ஐடி இன்னும் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் இருக்குது. அவரோட ஃப்ரெண்டு விளையாண்டுருக்காரு, அவர் வந்து இப்போ கேம் விளையாடுறது கிடையாது. முழுக்க முழுக்க எனக்கு அவ்வளோ தான், ப்ரோ இந்த மாதிரி ஜிப் லைன்லாம் போகக்கூடாது, இந்த மாதிரி தண்ணியில் போகக்கூடாது, இந்த மாதிரி ஒழியக்கூடாது, ஸோ கன் அடிச்சு இப்படி தான் சுடணும், இப்படி தான் ப்ரோ ஜோனுக்கு மூவ் பண்ண அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாமு, ஸ்டாமை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். அவரும் பார்த்தீங்கன்னா கேம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு.
ஃபஸ்ட்டு வந்து டெட்லி தமிழ் வச்சிருப்பார். அவர் வந்து இப்போ வந்து டிஜிபி ஸ்டாம்னு இருக்காரு. உண்மையில ஒரு பயங்கரமான எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு தமிழ் ப்ளோ பிளேயர்னு அவர் தான் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில். ஸோ எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து நாங்கள் ரேங்க் புஷ்லாம் பண்ணுவோம். இங்கே ஒரு தடவைங்க ஒரு ஸ்குவாடோட ரேங்க் புஷ் பண்ணிட்டு இருக்கோம். என்னை வந்து கூட்டு போனாங்க, இந்த மாதிரி வாப்ரோ நான் வந்து உன்னை ஹீரோ கூப்பிட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போனாங்க. நான் டைமண்ட் ஃபோரில் இருந்து அவங்க ஹீரோக்கில் இருந்தாங்க. ஸோ இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்ல இறக்கி விட்டாங்க. நான்லாம் பெஸ்ட்ல சொல்லி இறங்கினதே கிடையாது. எனக்கு அந்த வீடியோ டிஃப்ரெண்டாக இருந்துச்சுனா அது வீடுலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நானும் லூட்லாம் அடிச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஏறினாங்க அந்த பிளாக் ஹவுஸ் மேலே. நானும் கூட அவங்க கூட தான் ஏறினேன். பார்த்தா திடீர்னு கீழே நான் போய் லேண்ட் மேல் செத்துட்டேன். அன்னைக்கு என்ன எப்படி தினமா திட்டினாங்க ப்ரோ இவரை. அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, அடுத்த மாதிரி இவர் ஆட் பண்ணாதீங்கப்பா, அவர் வேணா ஒழுங்காக விளாட மாட்டேறாரு, நம்ம புஷ் பண்ண முடியாது, அடுத்த மாதிரி இவர் ஆட் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்பெக்டேட் பண்ணியிருக்க மாதிரி சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நான் அவங்க கிக் பண்ணலாம், கிக் பண்ணுற ஆப்ஷன்லாம் இப்போ கிடையவே கிடையாது. நம்மளாம் வெளில போனால் தான் வந்து நானும் அப்போ வந்து நானே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சோலோல போய்ட்டு ஹீரோக்கெல்லாம் போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அன்ஃபிரண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு யூடியூப் ரைட்டர் 15K இருந்தப்போ ப்ரோ ஆட் பண்ணுங்க ப்ரோ ஆட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி ப்ரோ உங்களை இவர் கூப்பிட்றாரு பேசணுமா பேசணுமா நம்மள மெசேஜ் பண்ணாங்க. நான் போவே இல்லை உண்மையிலே வந்து அதெல்லாம் வந்து வேற லெவல் ஃபீலிங். நான் இதுக்கு நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் சேனல் அப்போ. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, ஒரு வருஷம் முன்னாடி நான் எப்படி கேம் விளாண்டுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு வருஷம் முன்னாடி கேமிங் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் இப்போ கேமிங்க்குன்னு ஒரு ஸ்கோப் கண்டிப்பாக இருக்குது இந்த லாக்டவுன்லேயே இருக்கட்டும், பட் இந்த ஒரு ட்ரெண்டிங்லேயே இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக கேமிங் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்குது. தயவுசெஞ்சு நம்ம சொல்ல போகிறத ஒரு 2 நிமிஷம் காது கொடுத்து கேட்டுட்டு நீங்கள் போங்க. இது கண்டிப்பாக எங்கேயோ எவ்வளோ ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு கனவோட ஒரு இடத்துல வந்து சிரிப்பை விளாண்டுட்டுருப்பான். ஸோ அந்த பையனு கூட இது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக ஒரு ஊந்துதலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிபி கீழேருந்து நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி எக்ஸ்ட்ரீம்ல அப்படின்ற ஒரு டீம் வந்து ஃப்ரீ ஃபயர் செட்டு மொபைல் லீக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதோட இன்னொன்று சொல்ல மாட்டேன், ப்ரோ லீக்கு செலக்ட் ஆனால் எல்லா தமிழ் பிளேயர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கொஞ்சம் தமிழ் பிளேயர்ஸ் செலக்டாக இருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ பிஎஸ் ப்ரோ இருக்கட்டும் எனக்கு அவங்க மட்டும் தான் பேர் எனக்கு தெரியுது. பட் யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலே போயிட்டு நீங்கள் அடுத்த லெவல் ரீச் ஆகிறதுக்கு ஸோ நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சரி வாங்க நம்ம கண்ணனுக்குள்ள வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் சிட்டி ஓபன் லீக்கு நம்ம டீம்லேருந்து ஒரு டீம் செலக்ட் ஆகிருக்காங்க டிஜிபி எக்ஸ்ட்ரீம்ல வந்து. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கொடுத்துருக்காங்க. நான் பேக் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா இ ஸ்போர்ட்ஸ் அத்லட் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக கேமிங்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ்க்குள்ளே வரப்போது ஈவன் ஒலிம்பிக்கிலும் கூட வரும் அப்படின்ற நிறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இ ஸ்போர்ட்ஸ்க்கு அதெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அத்லட் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அத்லட்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லை ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் மேன் அத்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்க இந்த கேமிங் இ ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஆகப்போகுது. இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த கேம் சும்மா மட்டும் விளாண்டுறாதீங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சரோகமிங் லெவலில் மதன் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு. ஸோ கேம் வந்து விளையாடலாம் தப்பு இல்லை, பட் விளையாண்டா ஏர்ன் பண்ணிகிட்டே விளையாடணும், அதில் வந்து ஒரு ஏர்னிங் இருக்கணும். சும்மா மட்டும் தயவு செஞ்சாரு கேம் விளையாடுறாதீங்க அப்படின்ற ஒரு வேர்டு வந்து லைவில் சொன்னார். உண்மையில் எனக்கும் அது மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், உங்களுக்கு அது எல்லாமே இருந்திருக்கும். ஸோ அதை சொல்கிற வகையில் தான் இந்த வீடியோவே மேக்ஸிமம் நான் எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்கா அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் தரமான சிறப்பான செய்கைகள்லாம் நம்மளோட டீனேஜர்ஸ் சேனலில் இருக்க போது. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுற வீடியோவும் இல்லாமல் நிறையா வந்து சொசைட்டிக்கு சம்மந்தமாக ஸோ நிறைய எதிர்க்கருத்துக்கள் நிறைய வந்து நம்ம அந்த சேனலில் பேச போகிறோம். நான் இந்த சேனலில் அதெல்லாம் பேச முடியாது. இது வந்து நான் ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிற சேனல், அது பார்த்தீங்கன்னா என்னோட பேஷனுக்கான ஒரு சேனல்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக கைஸ் டீனேஜர்ஸ் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக போட்ட வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள். உங்களை உண்மையிலே உங்களோட மைண்டில் ஒரு ஹெல்பிங் டென்னிஸே கண்டிப்பாக அது இருக்கும். அதுக்காண்டி மட்டும் தான் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எங்களோட பேஷன், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அதில் தான் தரமான சிறப்பான சம்பவம் இருக்க போது. ஸோ இதெல்லாம் கேட்க நீ யாரா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்க நீ யாரா அப்படின்னு நான் கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டில் அண்ட் பாய் டிஜிபி சிங்கம் லவ் யூ ஆல். நீங்கள் எல்லாம் நான் ஒன்றுமே இல்லை, சிங்கை கூட்டம் ஆல்வேஸ் சோப்பி லவ் யூ ப்ரோ. பை கைஸ்.